ஸோ கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய புக்கிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் முதல் நாளோடய கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ வந்துருச்சு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த ட்ரிபிள் ஆர் படத்தோட முதல் நாள் அந்த உச்சகட்ட கலெக்ஷன் இருக்குல்ல அதை பீட் பண்ணிருச்சா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்டு கலெக்ஷன் ரிப்போர்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கல்கி திரைப்படம் ஒவ்வொரு நாட்லேயும் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒவ்வொரு ரீஜன்லேயும் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு டோட்டலாக வேர்ல்டு வைடாக அவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் புட்டு புட்டு வைக்க போகிறோம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக அதாவது இந்த இண்டியன் ட்ரெய்லர் வந்து வந்த இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து வந்துச்சு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி எயித்து ஸோ இந்த மூணு நாள் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த ட்ரெய்லரை வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு அந்த படத்தை வந்து அந்த ட்ரெய்லரை வந்து பயங்கரமாக டீ கோடிங்லாம் பண்ணி இப்படி இருக்குமா ஒரு கமலா ரெண்டு கமலா இந்த விஷயம்லாம் கொண்டு வராங்க இது பாஸ்ட்டில் நடக்குதா ப்ரெசண்டில் நடக்குதா இதில் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து போர்ஷன்ஸ் வருமா வராதா இப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு ஒரு பக்கம் இப்படி இருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் இருந்துக்கிட்டு பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவிட்டி அதாவது ஆர்டிஃபிஷியல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பயங்கரமான வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னத்தை வன்மத்தை கொட்டுறாங்க அவங்களோட நோக்கம் என்ன அவங்களுக்கு நம்மளோட பதில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக் நான் காதர் மீரான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்கி திரைப்படத்தோட அந்த டீட்டெயில்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் டே ஒன்ல அந்த படம் என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் டூக்கு வருவோம் இந்தியன் டூ ட்ரெய்லர் வந்ததுலேருந்துங்க நீங்கள் எப்படின்னு தெரியலை நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக என்ன மாதிரி சில நண்பர்களையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வந்து இந்த ஷார்ட் எப்படி வச்சுருப்பாங்க இந்த படம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே பாருங்களேன் முக்கியமாக இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக்கும் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டியன் டூ கதை எப்படிலாம் இருக்க போகுது சந்துரு உயிரோடு இருக்காரா இல்லையா சேனாபதி ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சியரீஸ் இருக்குல்ல அதில் டாப் ஃபைவ் பா பாப்புலர் ஃபேன் சியரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் மேபி ஒன்றும் டூ டேஸில் வந்து அப்லோட் ஆகும் ஸோ அதெல்லாம் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் வந்து வீடியோ லைக் பண்ண மறந்துருக்கீங்க அதனால இந்த இடத்துல சொல்லிடுறேன் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேன் சியரிஸ் அது இது ஷார்ட்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம சினிமானா என்ன அதாவது சினிமால சி கூட தெரியாத ஒருத்தர் தரப்பான் தெரியுமா அவங்க கூட இவ்வளோ மட்டமாக பேச மாட்டான் இப்படி பேசுறவன யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து ரிவியூ பண்ண வந்து இன்னைக்கு வரைக்கும் படத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க ரிவ்யூ அதாவது சினிமா வியூவர்ஷிப் சினிமா கிரிட்டிசிசம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சில அறிவில்லாத தண்டங்கள் வந்து கண்ணா பேசிக்கிட்டு இருக்கானுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்தியன் ஒன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய லெகசி இருக்குது அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி இப்போ நான் ரீசெண்டாக அந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது கூட இப்போ பார்த்தேன் ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் சரி இல்லை டோட்டலாகவே அந்த படம் வந்து இன்னைக்கும் அந்த பிரமிப்பிலேருந்து எல்லாரும் வெளில வர முடியல அந்த படம் வரும்போது நான் வந்து ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த படத்தோட ட்ரெய்லரு படம் வர்றது பாட்டு வர்றது தேட்டரில் போய் பார்க்குறது அதுக்கப்புறம் ஸ்கூலில் அதை பற்றி பேசுறது வெளில பேசுறது இதெல்லாம் அந்த இருந்து இருபத்தெட்டு வருஷமாக நானே ஒன்றும் வெளியில் வரல அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் ஷார்ட்டு இந்தியன் சாத்தவெல்லாம் விடுங்க ஃபைட்டு எல்லாத்தையும் விடுங்க ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கு டாப்பில் நின்று கமலும் மனிஷா குவாலாவும் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க தொண்ணூற்றி ஆறில் எவனாலையும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஷார்ட்ஸ் அதெல்லாம் அப்படி எடுத்துருப்பாங்க டெலிஃபோன் மணி போகிற சாங்கில் மாயா மச்சிந்திரா இது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு பச்சை கிளிகள் தோலோடுனா கூட அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் டெக்னிக்கலாக அளவுக்கு டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸு ஸ்கிரிப்டு டைலாக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த லெகசியை மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் அதே டீம் இன்னொரு முயற்சி எடுக்கிறாங்க அது என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒன்றை நம்ம பீட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி கிடையாது கட்ட முண்டங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த முயற்சி இல்லை அந்த நேரத்தில் தொண்ணூத்தாறில் இந்தியன் தாத்தா தேவைப்பட்டார் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதாவது அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற விஷயம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க அங்கே வாங்குறாங்க இங்கே வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு நம்மளே வந்து ஒரு சாதாரண டெத் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் யாராவது ஒருத்தர் இறந்து போட்டா போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன வீட்ல இருந்து ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒருத்தர் பார் அவர் காசு கொடுத்தாதான் அந்த பணத்தை இப்போ பார்க்க விடுவாங்க அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வேற காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மிகப்பெரிய பெரிய கார்பரேட் முதலைகள் வந்து இருந்து மக்களோட பணத்தை வரி பணத்தை கடனா வாங்கிட்டு இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்க ஸோ இந்தியன் அந்த டூர் ட்ரெயிலர்ல கூட பார்த்துருக்கேன் அந்த ஒரு ஸ்பேஸ்ல போகிற மாதிரி ட்ரைனிங்லாம் இருக்கும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சங்கர் சாரும் கமல் சாரும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்தியன் ஒன்றை நம்ம பீட் பண்ணி ஆகணும் அதுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது இந்தியன் ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட லெகசி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க இவங்க பண்ணுற முயற்சி என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை அவர் அட்வஸ் அட்ரஸ் பண்ணால் எப்படி இருக்கும் தான் அவங்களோட முழு மோட்டிவ் அடுத்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமலோட அரசியல் நிலைப்பாடு இப்போ அவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்காரு இந்த கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகளுக்கு ஏற்கனவே ஊழல் கட்சிகள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க பிஜேபிக்குமே ஊழல் கட்சின்னு ஒரு பேர் உண்டு பெரிய ஸ்கேம்லாம் அவங்க பண்ணிருக்காங்க இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு அதை விட அதாவது முதல்வர் பதவி பறிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன வரலாறு வந்து அங்கே தான் இருக்கு அதிமுக வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்குது சோ அரசியல்ல போனதுக்கு அப்புறம் நீ வந்து ஏன் இப்படி பண்ணுற இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து நீ ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலை தட்டி கேட்குறியா அப்படின்னா கேக்குறாங்க இது முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட விமர்சனமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலோட அரசியல் நிலைப்பாடு பிடிக்காம அவர் மேல காழ்ப்புணர்ச்சியில இருக்கிறவங்க அதை தவிர வந்து அவருக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க அவங்க ஹேட்டர்ஸா இருக்கலாம் இல்ல மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸா இருக்கலாம் இவங்க தான் வந்து பயங்கரமா வந்து நெகட்டிவிட்டியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு அவங்க தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறானுங்க லஞ்சம்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்குறானுங்க எனக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு திருட்டெல்லாம் ஒரு பிரச்சனையா அதுக்கப்புறம் கோலெல்லாம் ஒரு பிரச்சனையா அதுக்கப்புறம் ரேப்பெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் எதுக்கு அங்கே பொங்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் வந்துடலாம் எப்போ நீங்கள் லஞ்சம்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்களோ ஆமாண்டா பிரச்சனை தாண்டா அதாவது அந்த இந்தியன் ஒன்றில் நம்ம நீல்கல் ரவி கேரக்டர் வரும் எங்கே அங்கே இங்கே அஞ்சு பத்து வாங்குறதுதான் இதனால் என்ன குடியாக முழுகி போச்சு அப்படின்னோடனே அப்படி ஆமாண்டா தாண்டா மூழ்கி போச்சு எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நிழல்கள் ரவி கேரக்டர் தான் இவங்க எல்லாருமே இவங்க அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்களா நிழல்கள் ரவி அந்த ஒரு நிழல் இல்ல சுற்றி நிழல்கள் ரவி தான் இங்கே வந்து நிறைஞ்சிருக்கானுங்க எங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை தாண்டா ஆமாண்டான்னு சொல்கிறது தான் இந்தியன் தாத்தா இப்போ தேவைப்படுறாரு ஸோ இந்த பரப்பப்படுற வன்மங்களை நீங்கள் யாருமே பொதுமக்களோட கருத்து அப்படின்னு நினச்சிக்க கூடாது இது சுற்றி சுற்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணப்படுற விஷயம் தான் இப்போ நம்ம வந்து கல்கி அந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் ரிப்போர்ட் குள்ள போயிடலாம் கல்கி திரைப்படத்தின் டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் டே ஒன் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ பிரீமியர் அதாவது ஃபஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் எல்லாம் பார்த்துருவோம் டே ஒன் அதாவது யுஎஸ்ஏ ப்ரீமியரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது வந்து யூஎஸ்ஏயில் இதுவே வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கோடி கிட்ட வருது நம்ம ஒரு காசுக்கு யுஎஸ்ஏ டே ஒன் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ப்ரீமியர் டே ஒனில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர்ஸ் இந்தியன் ருபி வேல்யூக்கு கேரடாவில் ஒரு நாலு கோடியே இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம ஊர் காசுக்கு அதாவது அவங்க ஊர் காசுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் கே டாலர்ஸு யூகேவை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கே பவுண்ட்ஸு இது வந்து நாலு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் கல்ஃபை பொறுத்த வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் கே டாலர்ஸு இது வந்து ஏழு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபோர் சிக்ஸ்டி செவன் கே ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் குரோர்ஸ் இந்தியன் ருப்பீஸ் அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா மற்ற கண் மற்ற இடம்லாம் இருக்கும்ல ஜப்பான் இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் சேர்த்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கே யூஎஸ் டாலர்ஸ் இது வந்து நம்ம ஊர் காசுக்கு டூ பாயிண்ட் ஒன் எயிட் குரோர்ஸ் அதாவது ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு இது வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு கே யூஎஸ் டாலர்ஸ் இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே ஸோ டோட்டலாக கல்கி திரைப்படம் வந்து டே ஒன்னில் மட்டும் அறுபத்தஞ்சு கோடி ஐம்பத்தோரு லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்தியன் ருபி வேல்யூக்கு இது வந்து யூஎஸ் டாலரில் ஏழு மில்லியன் எயிட்டி ஃபோர் செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் மில்லியன் ஓகே ஸோ டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் கல்கி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு கோடிக்கு மேலே வச கலெக்ஷன் பண்ணியிருக்கு அஞ்சு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் கர்நாடகாவில் பதினோரு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் ஏழு கோடியே இருபது லட்சம் ஆக்சுவலாக இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக எதிர்பார்த்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கேரளாவில் ஒரு ரெண்டரை கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் இது வந்து கண்டிப்பாக பத்தாது ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை நம்பி தான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக எடுத்தாங்க ஏன்னா அமிதாப் பச்சன் தீபிகா படுகொனை திஷா பத்தானி இப்படின்லாம் இருக்கும்போது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை நம்பி தான் இந்த படத்தை பெருசாக எடுத்தாங்க பட் இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக தெரியுது ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது அறுபத்தஞ்சு கோடி ஐம்பத்தோரு லட்சம் வேர்ல்டு ஒய்டாக இந்த படம் வந்து நூற்றி எண்பது கோடி முப்பத்தி ஏழு லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட பட்ஜெட் அறுநூறு கோடி ஸோ டோட்டலாக பார்த்தாலே எயிட் ஹண்ட்ரட் டூ எயிட் ஃபிஃப்டி குரோட்ஸ் இந்த படம் வந்து டோட்டலாக கலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் பிரேக் ஈவன் பண்ணி அதுக்கப்புறம் வர கலெக்ஷன் தான் வந்து ப்ராஃபிட்டில் வரும் இது வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து டே ஒன்னில் கலெக்ஷன் பண்ணுறதில் நம்பர் ஒன் படமாக வந்து கல்கி வந்திருக்கு இந்த விஷயத்தில் வந்து ட்ரிபிள் ஆரை பீட் பண்ணிருச்சு அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட் டாப் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் சலார் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பாகுபலி வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மில்லியன் கபாலி ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் இதை வேறு அடிக்கடி சேர்த்துருவானுங்க இது உண்மையாக என்னையா தெரியல லியோ வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் மில்லியன் ஸோ வந்து இதுதான் வந்து இது வரைக்கும் இப்போ ரெக்கார்டாக இருக்குது ஸோ இந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நார்த் அமெரிக்கா டே ஒன் பொறுத்த வரைக்கும் கல்கி இன்னைக்கு வந்து சாதனை பண்ணியிருக்கு ஸோ தொடர்ந்து டே டூ டே த்ரீலாம் என்னென்ன சாதனைகளை உடைக்க போகுது சாதனையாக இருக்க போதா இல்லை இந்த டீம் கல்கி எடுத்தவங்களுக்கு வந்து இது சோதனையாக இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம புக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு ஆதரவுறான் வணக்கம்